முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச யாழ்ப்பாண ஜெயிலில் அடைக்கப்பட்டாரா? சம்பவம் உண்மைதான். வாங்கோ இந்த வீடியோக்குள்ள இன்னும் விஷயம் இருக்கு. அதோட கடற்கரை ஓரமாக இருக்கிற ரிசோர்ட் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு ஜெயிலுக்கும் போகிறோம். வணக்கம் உறவுகளே, இது கரிச்சான் குருவி வலைத்தளம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்தில் காரைநகர் என்ற இடத்துல நிற்கிறோம். காரைநகருக்கே உரித்தான மரம் செடி கொடிகள் சூழ்ந்த இந்த பாதை எங்கே இருக்கிறது தெரியுமா? காரைநகர் நேவி கேம்புக்கு உள்ளே தான் இந்த பாதை இருக்கிறது. ஆம், நாங்கள் காரைநகர் கடற்படை தளத்தின் உளவாயில் ஊடாக நுழைந்து ஹெமன்ஹெயில் என்று சொல்லப்படக்கூடிய கடற்கோட்டைக்கு நாங்கள் போகப் போகின்றோம். அதற்கு முன்னே எங்களை வரவேற்கும் ஹெமன்ஹெயில் ரிசோர்ட். நாங்கள் இந்த ரிசோர்ட்டுக்கு உள்ளே சென்று அங்கே கடற்கோட்டைக்கு செல்வதற்கான அனுமதி சீட்டுகளை பெற்று கடற்கோட்டைக்கு படகிலே செல்ல வேண்டும். வாங்கோ, நாங்கள் முதல் இந்த ரிசோர்ட் எப்படி இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். இதுதான் இந்த விருந்தகத்தின் முகப்பு தோட்டம். முகப்பிலே ஒரு நங்கூரம் ஒன்று அழகாக அமைத்திருக்கின்றார்கள். இது அந்த சுற்றாடல். நாங்கள் இதற்குள்ளாலே இப்பொழுது உள்ளே சென்று என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். ஆம், நாங்கள் இந்த நுழைவாயில் ஊடாக ரிசோர்ட்டின் வரவேற்பறைக்குள் வந்துவிட்டோம். மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த வரவேற்பறையை அமைத்திருக்கிறார்கள். இந்த வரவேற்பறையினுள்ளே கப்பலிலே பாவிக்கப்படும் பொருட்கள் அலங்கரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தா தெரியும், அந்த கப்பலை திசை திருப்பக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த விருந்தகம் பாதுகாப்பு அமைச்சினாலேயே நடத்தப்படுகின்றது போல் தெரிகிறது. பாதுகாப்பு அமைச்சுக்குரிய உத்தியோகத்தர்களே இங்கே கடமையில் இருக்கின்றார்கள். இந்த கண்ணாடி பெட்டியினுள் இலங்கை வரைபடம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அதன் அருகிலே யாழ்ப்பாணத்திலே பிரசித்தமான சுற்றுலா மையங்கள் எல்லாம் படம் போட்டு விவரமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் பார்வையிட்டால் யாழ்ப்பாணத்திற்குள்ளே எங்கெங்கே சுற்றுலா செல்ல வேண்டும், சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள் எவை என்பன பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வாசலூடாக சென்றால் இந்த விருந்தகத்தின் டைனிங் ரூமுக்கு செல்ல முடியும். ஆம், இதுதான் அந்த வாசல். உள்ளே நாங்கள் செல்லுகின்றோம். பாருங்கள், மிக பிரமாண்டமான ஒரு டைனிங் ரூம். இந்த சாப்பாட்டு ஹோல், இந்த சாப்பாட்டு மண்டபம் வந்து இவ்வளவு பெரிதாகவும் நிறைய பேர் ஒரே நேரத்தில் இருந்து உணவருந்தக்கூடியதாகவும் சிறப்பான முறையில் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. இது இந்த ரிசோர்ட்டினுடைய பின்பகுதி. அந்த ரிசோர்ட்டினுடைய சுற்றாடலை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். கடல் சூழ்ந்த கடற்கரைக்கு அருகிலே இந்த ரிசோர்ட் அமைக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு அழகாகவும் பொழுதுபோக்கக்கூடிய இடமாகவும் இது காணப்படுகின்றது. இந்த கடற்கரையை பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே குளிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அமைதியான நீல கடலும் வெள்ளை மணலும் இந்த சூழலுக்கு மிகவும் அழகு சேர்க்கின்றன. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள் போல் தெரிகிறது. இங்கே பாருங்கள், பிரமாண்டமான ஒரு ஊஞ்சல் ஒன்று அமைத்திருக்கின்றார்கள். We'll be right back.
ஐரோப்பியர் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் கடற்கரை ஓரமாக இந்த பீரங்கியை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விருந்தகத்தினர். அங்கே பாருங்கள், படகு ஒன்று சுற்றுலா பயணிகளை ஈட்டி கொண்டு வருகின்றது. இந்த இடத்திலேதான் சரித்து இந்த பயணிகளை தரைக்கு ஏற்றப் போகின்றார்கள். இது படகு தரிக்கக்கூடிய துறைமுகம் போன்ற அமைப்பு இந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்துதான் அந்த கடற்கோட்டைக்கு படகிலே செல்ல வேண்டும். அதற்கு முன்னர் அனுமதி பத்திரத்தை அந்த ரிசோர்ட்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை இந்த படகிலே 14 பேர் வரை பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு 3600 ரூபாய்கள் அறவிடுகின்றார்கள் இந்த விருந்தகத்தினர். அதோ தெரிகிறதே, அதுதான் கடற்கோட்டை. இது ஹெமன்ஹெயில் என்று சொல்லப்படக்கூடிய டச்சு கால கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒல்லாந்தர்களாலே அமைக்கப்பட்ட இந்த கடற்கோட்டையில் காணப்படும் சிறைச்சாலையை ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கமும் 70களின் நடுப்பகுதி வரை பயன்படுத்தி வந்தது. இலங்கை அரசாங்கத்தாலே அரசியலில் பிரபலமானவர்கள் பலர் இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் மஹிந்த ராஜபக்ச. எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்போது இங்கே சிறை வைக்கப்பட்டார், ஏன் சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் இந்த காணொளியின் இரண்டாவது பாகத்தில் பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த விருந்தகம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அழகான சூழலையும் அந்த இயற்கை காட்சிகளையும் நாங்கள் ஒரு தடவை பார்த்து ரசிப்போம். இந்த பனைமரத்திலே எவ்வாறு நிழல் குடை அமைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா உறவுகளே? அடுத்த காணொளியில் கடற்கோட்டையையும் அதற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையையும் பார்ப்போம். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம் உறவுகளே.